தன் மீது போடப்பட்டுள்ள அவதூறு வழக்கிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதோடு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று ஆங்கில நாளேட்டில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டி பேசினார். இந்த பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்து திமுக எம்பி தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது அவதூறு வழக்கை தொடர்ந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி ஜெயவேல் முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருந்தன. பத்திரிகைகளில் இவ்வாறு செய்தி வெளிவந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் எடப்பாடியார் பேசினார். அது அவதூறுன்றிருக்காங்க. இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னதன் பேரில் வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும். என்ன சொன்னார் சார், இபிஎஸ் ஏதாவது சொன்னாரா? இந்த வழக்கு பொய் வழக்கு, தேவையில்லாத ஒரு வழக்கு. வேணுமென்றே குற்றச்சாட்டு கொண்டு என் மீது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன். அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது. துரைமுருகனை ரஜினிகாந்தை வைத்து ஸ்டாலின் மட்டம் தட்டி உள்ளதாகவும் அண்ணாமலை கார்ப்பரேட் நிறுவனத்தின் மேலாளர் போல் செயல்படுகிறார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். குறிப்பா அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். உன்னுடைய பொசிஷன் என்ன? ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலை இழிவுபடுத்துறாரு சொன்னால், இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசமாக எரியும், அப்புறமா தான் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சிருந்தது. ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்கார். ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்கார். துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா, ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டார். விடிய அதிமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் தமிழகத்திற்கு உண்மையான விடியல் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை கே புதூர் பகுதிச் செயலாளர் கே வி வே கண்ணன் தலைமையில் நடைபெற்ற அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் திருமுனை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விடிய ஆட்சியில் போதையின் பிடியில் பள்ளி மாணவர்கள் பெண்கள் உட்பட ஒரு தலைமுறையை சீரழிவதாகவும், அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு பயந்து மத்திய அரசுடன் இணக்கமாக செல்லும் விடிய அதிமுக மக்களை ஏமாற்றும் அரசு எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தலின் போது சனாதனத்திற்கு எதிராக பேசிவிட்டு இன்று சனாதன கட்சி அமைச்சரை கூப்பிட்டு விழா நடத்தும் சந்தர்ப்பவாதம்தான் விடிய அதிமுகவின் திராவிட மாடலா எனவும் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். மத்திய அரசை மட்டும் கூப்பிட்டு நடத்துவதற்கு காரணம் என்ன? பயம், 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 ஈடி பயம், ஐபி ரயில் பயம். அடுத்தடுத்த அமைச்சர் உள்ள போற போன அமைச்சர் 1.5 வருஷம் ஆச்சு, அவனை மீட்டெடுக்க முடியல, இதுவரைக்கும் ஜாமீன்ல வர முடியல, எப்படியாவது வெளியே கொள்ளும், மத்திய அரசிலிருந்து தப்பிக்கணும். இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்க ஆச்சு, அதுக்குள் நான் உங்களுடைய பேசுகிறேன் நினைப்பாங்க. ஒவ்வொரு அமைச்சராக உள்ளே போக போறா, இதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? மத்திய அரசுடைய தயவு செய்வது, என்னை மத்திய அரசோடு இணக்கமாக போயிடும்.